Hello friends, I am Satish Deva. In this video, potentiometer LDR, how to Arduino interface with Arduino. This is the potentiometer symbol. One side VCC, 5 voltage connect, another side ground connect, center terminal. A0 analog pin 0 ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்க எந்த analog pin வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். A0 to A5 6 analog pins இருக்கு. 10 kilo ohm potentiometer நம்ம யூஸ் பண்ணப் போறோம். இந்த potentiometer voltage divider bias act ஆகுது. Potentiometer vary பண்ண voltage center terminal ல vary ஆகும். இப்போ 0 voltage ல இருந்து 5 voltage வரலாம் vary ஆகும். Arduino ல 10 bit ADC இருக்கு. Analog to digital converter. 10 bit னா 2 to the power 10 1024 1024 different values convert ஆகும். 1000 னா 0 ல இருந்து 1023. 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆவதால 1023. ஓகே. இப்போ நம்ம பொட்டென்ஷியோமீட்டர்ல 2.5 வோல்டேஜ் செட் பண்ணா கன்வெர்ட்டர்ல 512 அப்படிங்கற அனலாக் வேல்யூ நமக்கு அர்டினோல ரிசீவ் ஆகும். ஓகே. இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் பாப்போம். ஓகே. இப்போ சர்க்யூட்ல இருக்க மாதிரி தான் கனெக்ஷன்ஸும் இருக்கு. ஒரு சைடு VCC, இன்னொரு சைடு ground, center terminal A0 ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். சரி, ப்ரோகிராம் பாப்போம். ஓகே, ஒரு நியூ ப்ரோக்ராம் எடுத்துட்டாச்சு. நம்மளுடைய மெயின் கோட் நம்ம லூப்பில் தான் எழுதணும். நம்ம இங்கே அன்லாக் ரீட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அனலாக் READ 6 கேப்ஸு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். எந்த அன்லாக் பின் நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு A0 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது அன்லாக் பின்னுன்ற மென்ஷன் பண்ணுறதுக்கு A-னு முன்னாடி கொடுத்துக்கணும். ஒருவேளை கொடுக்கலனா அது டிஜிட்டல் பின்னாக கன்சிடர் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜர் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். இன்ட் பாட் வேல்யூ அப்படியே வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வேரியபிளில் தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம சீரியல் மானிட்டரில் ப்ரிண்ட் பண்ணுவோம். சீரியல் டாட் ப்ரிண்ட் எல்என் பாட் வேல்யூ காப்பி பேஸ்ட். எப்பப்போலாம் நம்ம சீரியல் ப்ரிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்பப்போலாம் செட்டப்பில் சீரியல் பிகின் பண்ணணும். சீரியல் டாட் பிகின் பாட் ரேட்ஸ் 9600. ஓகே, சீரியல் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ நம்ம ஒரு டிலே கொடுத்துப்போம், இல்லைனா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோவாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிலேவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 100 கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சீரியல் மானிட்டரில் 87 வேல்யூ நமக்கு ரிசீவ் ஆகுது. இப்போ நான் பொட்டன்ஷியோமீட்டரில் நான் ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணுறேன். வேரி பண்ண பண்ண நமக்கு அன்லாக் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 500 கிட்ட வருது. இப்போ நான் இன்னும் ரெசிஸ்டன்ஸ் நான் மேக்ஸிமம் வரையில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 1000 கிட்ட போயிடுச்சு. இப்போ நான் டக்குன்னு குறைக்கிறேன். வேல்யூஸும் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிட்டே இருக்குது. சரியா, இந்த மாதிரி அன்லாக் வோல்டேஜ் வச்சு நீங்கள் ஈஸியாக அன்லாக் வேல்யூஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். கிரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த சைடில் விசிசி 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே 100 கிலோவும் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர் போட்டு இதோட சென்டர் டெர்மினல் எடுத்துகிட்டு A0 நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போவும் இது வோல்டேஜ் டிவைடர் பயஸாக தான் ஆக்ட் ஆகுது. மேலே ரெசிஸ்டர், கீழே ரெசிஸ்டர். இப்போது இந்த எல்டிஆரில் லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்டிஆரில் ரெசிஸ்டன்ஸ் வேறியாகும். அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜும் மாறும் இல்லையா. அப்போது நம்ம அதுக்கேற்ற ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் நமக்கு சீரியல் மானிட்டரில் ரீட் ஆகும். ஓகே, இப்போ எல்டிஆரில் எப்படி ரெசிஸ்டன்ஸ் மாறுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது எல்டிஆரில் லைட்டு பட்டுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். எல்டிஆரில் லைட்டு எந்த லைட்டுமே இல்லை, டார்க்காக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்டிஆருக்கும் சேம் ப்ரோக்ராம். இப்போ நம்ம பொட்டன்ஷியோமீட்டருக்கு என்ன ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே தான். நம்ம ப்ரோக்ராம் மாற்ற கூட போகிறதில்ல, ரீ அப்லோட் கூட பண்ண போகிறதில்ல. சேம் ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சர்க்யூட் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, சர்க்யூட் கனெக்ட் பண்ணியாச்சு. விசிசி, இது கிரவுண்டு, சென்டர் டெர்மினல் A0 கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் கூட மாற்ற போகிறதில்ல. இதை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம் லேப்டாப்பில். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு சீரியல் மானிட்டரில் 36-40 அந்த ரேஞ்சில் நமக்கு வேல்யூஸ் ப்ரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போது எல்டிஆரில் நான் லைட் வராத அளவுக்கு நான் நம்ம கையை வச்சு நான் மறைக்கிறேன். மறைக்கும்போது வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 800 அந்த மாதிரி. ஓகே,
எந்த லைட்டுமே நம்ம போகாத அளவுக்கு மறைச்சுன்னா 1000 வேல்யூஸ் கிட்ட போகும். சரியா, இப்போ நான் ஒயிட் கலர் எல்இடி வச்சு எல்டிஆர் மேலே நல்லா படுற மாதிரி வைக்கிறேன். வைக்கும்போது வேல்யூஸ் ஜீரோ ஆகுது. ஓகே, லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸும் வேரி ஆகுது. சீரியல் மானிட்டரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த லாஜிக்கை அப்படியே மாற்றுறேன். இப்போ விசிசி எடுத்துகிட்டு கிரவுண்ட் கொடுத்த இடத்துலையும் கிரவுண்ட் எடுத்துகிட்டு விசிசி இடத்துலையும் நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது உங்களுக்கு லாஜிக் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம 9800ன்ற வேல்யூ நமக்கு ரிசீவ் ஆகுது. இப்போ லைட்டு போட்டால் 1000 கிட்ட வேல்யூஸ் ரிசீவ் ஆகும். சரியா, லாஜிக் அப்படியே தலைகீழ மாறுது. இப்போ நான் எந்த லைட்டுமே படாத அளவுக்கு வைக்கிறேன், வேல்யூஸ் கம்மியாக ஆகுது. ஓகே, இப்போ இந்த எல்டிஆர் வேல்யூஸ் வச்சு இப்போ ஒரு எல்இடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டிக் நைட் லைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வேரியபிளே யூஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது அவ்வளோ குட்டி ப்ராஜெக்ட்டு. சரியா, நம்ம இந்த அன்லாக் கிரேடு A0 எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம சீரியல் பிரிண்ட்டுக்குள்ளேயே கூட நம்ம கொடுத்துக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு ஒரு வேரியபிள் வேஸ்ட் பண்ணிவிட்டு? அது ஒரு 2 bytes மெமரி வேறு எடுத்துக்கும், இன்டென்ட் டேட்டா டைப். ஓகே, இப்போது இஃப் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எல்ஸ். ஓகே, இப்போ அன்லாக்லேருந்து நம்ம வேல்யூஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிப்போம் இஃப்புக்குள்ளே. இது 500க்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு எல்இடி ஆன் ஆகணும் இல்லையா? சாரி, நான் கமெண்டில் எழுதிக்கிறேன், எல்இடி ஆஃப். எல்இடி ஆஃப் ஆகணும், இந்த எல்ஸில் எல்இடி ஆன் ஆகணும். ஓகே, அதுக்கான லைன் டிஜிட்டல் பிரைட். எல்இடி நான் 11th பின்ல நான் கனெக்ட் பண்ண போகிறேன், ஹை. ஓகே, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல லோ வரணும். நம்ம யூஸ் பண்ணுறது அன்லாக் பின்னாக தான் நம்ம செட்டப்பில் பின் மோட் அசைன் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ A0க்கு நம்ம அசைன் பண்ணல, நம்ம டிஜிட்டல் பின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 11th பின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக நம்ம இங்கே பின் மோட் நம்ம அசைன் பண்ணணும். பின் கேப் சேம், இதுக்குள்ளே 11th பின் இன்புட்டாக அவுட்புட்டா அவுட்புட்டு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோக்ராமு. இதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. எதுக்கும் நான் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, 11th பின்ல இப்போ நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணணும். 11th பின் கிரவுண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. சீரியல் மானிட்டரில் 900ன்ற வேல்யூ நமக்கு ரீட் ஆகுது. இப்போ நான் எல்டிஆருக்கு வர லைட்டாக நான் என்னோடய கை வச்சு நான் மறைக்கிறேன், எல்இடி ஆன் ஆகுது. ஓகே, சீரியல் மானிட்டர்லேயும் 500க்கு பிலோ வேல்யூஸ் வருது. ஓகே, 500க்கு கீழே வேல்யூஸ் போச்சுன்னா எல்இடி ஆன் ஆகும். சரியா, அது 600 இப்போ ஒரு வேல்யூ வருது, எல்இடி ஆஃபில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கை வச்சு மறைக்கிறேன், 490 கிட்ட வருது, எல்இடி ஆன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைட் இன்டென்சிட்டியை நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோட் ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எல்இடி தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், நீங்கள் ஒரு ரிலேவை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு மோட்ரு, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.